عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே நாம் எல்லோரும் பலமுறை கேட்ட, ஆனால் சில பொழுதுகளில் என்று சொல்லாமல் பெரும்பாலும் அந்த செய்தியுடைய சமரியை, சுருக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் கூட, சரிவர தெரிந்து கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய தலைப்பான, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வும் எமக்கு தரக்கூடிய சில முக்கிய செய்திகள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய அந்த வரலாறு சொல்லப்படுகின்ற சூராவுடைய விளக்கம் நாம் ஒன்றுக்கு பல முறை கேட்டிருப்போம். ஒரு முறை அல்ல, ஒன்றுக்கு பல முறை கேட்டிருப்போம். மறக்காத அளவுக்கு நாம் என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, குர்ஆன் எப்படி ஜுசுக்கு ஜுசு ஒவ்வொரு இடத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொல்கிறதோ, அதுபோல நாங்கள் பல உரைகளில் பல பாடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்ன செய்திருப்போம், நாங்கள் கேட்டிருப்போம். எனவே அந்த வரலாறை திருப்பி சொல்கின்ற நோக்கம் அல்ல இந்த தலைப்பு, அந்த வரலாறை விரிவாக சொல்கின்ற நோக்கமும் அல்ல, அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் நடந்த சில சம்பவங்களை சொல்கின்ற ஒரு சில சம்பவங்களையாவது தொட்டு காட்டுகின்ற நோக்கமும் அல்ல. மாற்றமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறும் குர்ஆனில் முழுமையாக சொல்லப்பட்ட அளவுக்கு வேறெந்த நபிமார்களுடைய வரலாறும் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. அதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்ன செய்யலாம், குர்ஆனில் சொல்லலாம். மற்றபடி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு மிக விரிவாக அல் குர்ஆன் பேசக்கூடிய இரண்டு வரலாறுகள். அந்த வரலாறுகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், படித்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த சூரா எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் எமது வாழ்க்கையில் எமது மனதிலே இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக பல இடங்களில் இது வெறும் வரலாறாக நாம் கேட்டுவிட்டு போகின்ற ஒரு செய்தியாக நாம் எடுக்காமல், இதில் முன்மாதிரி உண்டு என்று இந்த சூராவை நாம் எடுப்போமாக இருந்தால், அதே போல குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை கூடுதலாக பேசும் சூரா எது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு கூடுதலாக பேசப்படுகின்ற சூரா எது, சூரா யூசுப். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு கூடுதலாக பேசப்படுகின்ற சூரா, சூரா மூசா. அப்படியா? இல்லை. எந்த சூராவில் கூடுதலாக பேசப்படுகிற கசஸ் கசஸை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், மற்ற சூராக்களில் பேசப்படுகிறது, ஆனால் கசஸுடைய அந்த அமைப்பு. அதே போல இரண்டாவது கட்டமாக சூரா தாஹா. இது போல இந்த சூராக்கள்ல கசஸ் என்ற அந்த சூராவில் கூடுதலாக பேசப்படுது. இப்ப நீ இதுல ரெண்டுல முதல் பொருத்தத்தை நீங்க பார்க்கணும். அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபுடைய வரலாறை முடிக்கிற நேரத்தில், நான் வந்து அதாவது எதை சொல்ல நினைக்கிறேன் அதுக்குள்ள நுழையல, இந்த சூரா சம்பந்தமான அறிமுகத்துக்காக, இந்த சம்பவம் சம்பந்தமான அறிமுகத்துக்காக. அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபுடைய முடிவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், 111 கடைசி வசனம். அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரா, அவர்களுடைய கஸஸிலே அவர்களது வரலாறுகளிலே படிப்பினை உண்டு, படிப்பினை உண்டு. யாருக்கு? லி உலில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அவர்களது வரலாறில் படிப்பினை உண்டு. அல்லாஹு தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொல்லக்கூடிய அந்த சூராவுடைய பேர் என்ன, கஸஸ். அந்த சூராவுடைய பேர் என்ன, கஸஸ். அல்லாஹு தஆலா இதில் என்ன சொல்கிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரா லிஉலில் அல்பாப், லுப்புடையவர்களுக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய சம்பவங்களில் படிப்பினை வைத்திருக்கிறான், இப்ராவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் சொல்றான். அப்ப இதுல மிக முக்கியம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறும் கஸஸ், அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறும் அந்த கஸஸ்கள்ல உண்டு. நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாமே குர்ஆன் கசஸ் என்று தான் என்ன செய்யும், சொல்லும். அது உங்களுக்கு படிப்பினை உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அது என்ன படிப்பினை,
இந்த சூராக்களில் என்ன படிப்பினையை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது அப்படி என்ற பகுதியில் பல விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, தேட வேண்டியிருக்கிறது, யோசிக்க வேண்டியிருக்கிறது, எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதில் மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், எங்களிலே மிகச்சிறந்தவர் யார், எங்களிடே மிகச்சிறந்தவர் யார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்கள். யார் இறைச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்கள். அப்போ அவர் அதுக்கு பதில் சொன்னார், நான் இதை பற்றி கேட்கவில்லை, நான் அதை பற்றி கேட்க உங்கள்கிட்ட வரலை, இறைச்சம் உடையவர் தான் சிறந்தவர், அதை பற்றி கேட்பதற்காக நான் இங்கே வரவில்லை. நான் கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா, எங்கள்ல சிறந்தவர் யார் என்று ஒரு நபரை சொல்லுங்க, ஒரு கூட்டத்தை சொல்லுங்க, இறையச்சம் உடையவர் யார் என்பதை கேட்கனா வரல, அப்படின்னா எனக்கு அது தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அப்படின்றா நீங்க மனிதர்கள கேட்கறீங்க அப்படி என்று சொன்னால், அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையானவரின் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூரா ஒரு சங்கையான வாழ்வை சொல்கிறது என்பது நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சு கொள்றோம். ஒரு சங்கையான வாழ்வை இந்த சூரா சொல்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். நீங்க சூரா யூசுப் முழுமையாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முத்தாய்ப்பான முக்கியமான செய்தி கராமத். கராமத் என்ற சொல்ற சங்கை, கௌரவமான சங்கையான மரியாதையான வாழ்வை சூரா யூசுப் சொல்கிறது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் சங்கையானவருடைய மகன், சங்கையானவருடைய மகன், சங்கையானுடைய மகன் சொன்னாங்க. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே எல்லாம் சொல்றது என்னன்னா, கரீம் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சங்கை என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில், அதாவது கௌரவமான மரியாதைக்குரிய வாழ்வு தான் சூரா யூசுப் எங்களுக்கு சொல்கிறது, அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்கிறது என்பதற்கு இன்னொரு செய்தியை பாருங்க. அதாவது இது வந்து இந்த மெசேஜ் இப்போ கராமத், ஒரு கராமத்துல் முஃமின், ஒரு முஃமினுடைய சங்கை அப்படின்றதான் இது சொல்வதற்காக நான் சொல்ல வருகிறேன். இன்னொரு வகையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சங்கையை இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டினார், ரஹிம் அல்லாஹு யூசுப், யூசுஃபுக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத்து செய்வானாக, யூசுஃபுக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத்து செய்வானாக அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சென்ற அழைப்பாளர் என்னிடத்திலே வந்திருந்தால் ல அஜப்துஹு, நான் பதில் சொல்லியிருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன அழைப்பாளர் யாருக்கு தெரியும், ஏன்னா நீங்க படிச்ச வரலாறு, அழைப்பாளர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திலே போன அழைப்பாளர் என்னிடத்திலே வந்திருந்தார், நான் பதில் சொல்லி இருப்பேன் சொன்னாங்க. சிறைச்சாலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறான், என்ன குற்றத்துக்காக சிறையில் போடப்பட்டிருக்கிறாரு, ஒழுக்கக்கேடு, சரியா, அந்த குற்றச்சட்டுக்காக அவர் போடப்பட்டிருக்கிறார். எங்க, அரசாங்கத்துடைய குடும்பத்தில் அவர் உள்ள இருக்கிறார். பல வருடங்களுக்கு பின்னால ஒரு கனவுடைய விளக்கத்தை கேள்விப்பட்டு மன்னர் அனுப்புறார், யாரு இவர், எங்க எந்த வீட்டில் இருந்தாரோ அவர் இல்லை, இந்த வீடு சில நடந்த சம்பவத்தின் காரணமாக இப்படி போடப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி யாரு கேட்டது, எங்கையோ இருந்து வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி இருந்த ஒருவர் சிறைச்சாலையில் இருந்தால் பெரிய மன்னர் கேட்டது வாய்ப்பில்லை, பெரும் வாசித்தா இருந்தாலே தவிர,
அப்படி இல்லாம எட்டுது. ஒரு சிறைச்சாலையில் உள்ளவரால் மூலமே எட்டுது. உடனே அவர் ஆள் அனுப்புறார். எதுக்காக வேண்டி? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கொண்டு வருமாறு, அழைத்து கொண்டு வருமாறு அனுப்பினால் அது வந்து ஒத்தன் பெரிய விடுதலைக்குரிய மிகப்பெரிய ஒரு வழி கிடைச்சிட்டு நாங்கள் அர்த்தம், விடுதலைக்குரிய மிகப்பெரிய வழி ஓபன் ஆகிட்டு நடத்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறங்களை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறங்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கல் கையை வெட்டிக்கிறாங்களே பெண்கள், என்ன தீர்ப்பு அவங்களுடைய, அது என்ன சிச்சுவேஷன், அது பதில் சொல்லுங்கன்னு சொன்னார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நான் வெளியே வரமாட்டேன்ட்டான். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே சொன்ன செய்தி என்னென்னா, விடுதலை என்னே நான் சாதாரணமாக வந்துட மாட்டேன், என் மீது எந்த ஒழுக்க குற்றச்சாட்டு எனக்கு வைக்கப்பட்டதோ, நான் ஒழுக்கமானவன் என்பது அவர்கள் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டால் நான் என்ன செய்கிறேன், நான் வெளியே வருகிறேன். இந்த குற்றத்தோடு அவர் அழைச்சார் என்பதற்காக நான் வர வேண்டிய அவசியம் இல்லை என்ற செய்தி என்ன செய்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுக்குறார். உடனே மன்னர், என்னடா நான் அழைச்சி இவர் வரலையே அப்படின்னு எப்படியாவது இருக்கட்டும் அவர் நினைக்கல. அவர் அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறார். மன்னர் விசாரணை கமிஷன் போடப்படுகிறது. விளங்கிட்டா? யார் யார் என்னென்ன அந்த பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் விசாரிக்க, ஒரு அமைச்சருடைய மனைவி விசாரிக்கப்படுற சந்தர்ப்பம் ஏற்படுவது குறைவு. விசாரிக்கப்படுறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றா, அல் ஆன ஹஸ்ஹஸல் ஹக் அனராவத்துஹு அன் நஃப்ஸி, இப்பதான் உண்மை வெளியாகுது, நான் தான் தவறு செய்தேன், நான் தான் தவறு செய்தேன் அவங்க சொல்றான். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கவனமா இருக்கணும், தெரியுதா இப்ப நிலைமை அப்படின்னு பேசல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரன்னா, வமா உபர்ரி உநஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை, மனது எப்பொழுதும் கெட்டதை ஏவத்தான் செய்யும். இப்படிதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இப்போ இங்கே என்ன முக்கியமா தெரியுமா? நீங்கள் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாறு எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம் சங்கையானவர் என்றாங்க. இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடந்த அந்த பல வருடங்களுக்கு பின்னால சிறைச்சாலையிலிருந்து வெளியாகுவதற்கான வாய்ப்பு வந்தா, இது உட்டா நம்மளுக்கு கிடைக்குமாறு தான் நம்ம யோசிப்போம், இந்த வாய்ப்பு இல்லாமல் கிடைக்குமாறு தான் யோசிப்போம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகவில்லை. வெளியாகாம ஏன் விசாரிக்கிறது? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, நானாக இருந்தால் வெளியாகி இருப்பேன். நாங்கள் ரசூலுல்லாஹி நானாக இருந்தால் நான் வெளியாகி இருப்பேன், நான் உடனே போயிருப்பேன். அஜப்து தாய. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியாகலையே. ரஹிம் அல்லாஹு யூசுப், யூசுப்புக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக அப்படின்னா அதுதான் சரி என்றாங்க ரசூலுல்லாஹ். மனித மனநிலை வெளியேற சொல்லும், ஆனால் அவருடைய கராமத் அவருக்கு என்ன செய்யலை. அவருடைய கராமத் என்ன சொல்றது, நீங்கள் வேற கராமத்து வழங்குற கராமத் என்ற வார்த்தை சங்கை. அவருடைய சங்கை அவரை என்ன செய்யவில்லை, அவருடைய கௌரவம் அவருடைய மரியாதையான வாழ்வு அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி அவரை வெளியேறுவதற்கான மனநிலைக்கு என்ன செய்யலை, கொண்டு வரவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி அங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் கேட்டது சிறந்தவர் என்னதான், அரபுல நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்குமே இந்த கனிய வளங்களோடு சொல்லுவோமே தங்கம் வெள்ளி இது மாதிரி, இதுக்கெல்லாம் மஹாதீன் என்று சொல்றது, இதுக்கெல்லாம் மஹாதீன். அதை பற்றி கேட்குறீங்களா? அது யூசுப் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் சூரா யூசுஃபுடைய ஒட்டுமொத்த, நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் சூரா யூசுஃபுடைய ஓட்டத்தை நீங்கள் பாருங்கள். அந்த ஓட்டத்தில் நீங்கள் கிடைக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் பெருவாரியாக அந்த சூரா எதில் நிற்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கை, கௌரவம், மரியாதை. அதை நான் கௌரவம்னு சொல்ல வரட்டு, கௌரவம் இல்லைங்க சொல்ல வரல, தூய்மையான வாழ்வோடு சம்பந்தப்பட்ட கௌரவம், தூய்மையான வாழ்வோடு சம்பந்தப்பட்ட இஸ்ஸத். ஃபலில்லாஹி இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் முஃமின்களுக்கும் தான் இஸ்ஸத், கண்ணியம் என்கின்ற அம்சம். ஃபலா தஹினு வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் சிறந்தவர்கள், சோர்வடைய வேண்டாம், கவலை அடை பழையப்பட வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபைனல் இஸ்ஸத்து லில்லாஹி ஜமீஆ. அப்போ இந்த இஸ்ஸத் இருக்குதே, இது அவருடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. நீங்க சூரா யூசுஃபுடைய ஓட்டத்தில் நீங்க பல சம்பவத்தில் பார்க்கலாம். இப்ப நீங்க சூரா யூசுஃப் சொல்லப்படுற சம்பவங்கள்ல பல இடத்தை எடுத்துட்டு பாருங்க, சம்பவங்கள்ல பல இடங்களை நீங்க எடுத்து பாருங்க. எல்லா இடங்கள்லையும் இந்த எஹ்திராம் சங்கை என்ற சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு எல்லா சம்பவத்திலும் என்ன செய்யும், வெளியாகும். அதே நேரம்
சங்கைக்கு எதிரான பண்பு. அதாவது சங்கை என்ற பகுதி ஒரு மனிதன் உலக நோக்கத்துக்காக எதிர்பார்த்தால் என்ன விளைவு ஏற்படுமோ அதையும் அந்த சூரா கண்டிக்கிறது. நீங்கள் சங்கையோடு சேர்த்து விளங்க வேண்டிய இரண்டாவது கட்டம், அதாவது கௌரவமாக மரியாதையாக வாழ வேண்டும். ஆனால் கௌரவமாக இருக்கிறவன்ட்ட இன்னொரு தப்பு வர வாய்ப்பு, என்ன வரட்டு கௌரவம் வர வாய்ப்பு இருக்குதா இல்லையா? சாதாரணமாக ஒன்றில் உறுதி ஆகிக்கிறோன்ட்டு இன்னொன்று தேவையில்லாத விஷயத்துக்கு உறுதி வர வாய்ப்பு இருக்குது. இஸ்ஸத்து கண்ணியமாக இருக்கிறோன்ட்டு தேவையில்லாத விஷயத்தில் கண்ணியமாக இருக்க பெருமை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தூய்மையாக பெர்ஃபெக்டாக வாழ்ற நேரத்தில் அந்த பகுதி வரும், மக்களை ஆளணும் என்ற சிந்தனை என்ன செய்யும் வரும். இந்த சப்ஜெக்ட் அதை உடைக்குது. அந்த சூரா எத்தனை இடத்துல உடைக்குது? சும்மா அந்த சூரா நீங்கள் எடுத்து பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு கரீமாக இருந்தார், ஒரு சங்கையான மனிதராக இருக்கிறார். ஆனால் அவருடைய சங்கையான குணம் யாரையும் மட்டம் தட்டுற இடத்துக்கு இருக்கல. அது நீங்கள் பல இடத்துல என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக யாரு சிறைச்சாலைக்குள்ள தம்மை தள்ளினார்களோ, யாரு சிறைச்சாலைக்குள்ள தம்மை தள்ளினார்களோ அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு விசாரணை கைதியாக இடத்துக்கு வந்துட்டாங்க. பழி வாங்குறதுக்கு முழு சந்தர்ப்பம் உள்ள ஒரு இடம். அப்ப யூசுப் என்ன சொன்னாரு, நான் என்னை தூய்மைப்படுத்தவில்லை. அவங்க குற்றத்தை ஏற்றுக்கண்ட உடனே நான் தூய்மைப்படுத்த, அவருக்கு பெருமை அடிப்பதற்கும் தன்னை பற்றி புகழ் பாடுவதற்கும் அவரை விட யாரும் தகுதி இல்லைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு பெண்ணே சொல்றா, எனக்கு இதுக்கு இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் தான் என்ன செஞ்சேன் தவறான முறையில் அழைத்தேன், நான் தான் இந்த மாதிரி நடந்து கொண்டேன் என்று தெளிவாக என்ன செய்ய முடியும். அதாவது அந்த பெண் சொல்ற நேரத்தில் இவருக்கு மறுப்பு சொல்ல, அதாவது பெருமையாக பேச முடியும். ஆனால் அந்த நேரத்தில் உடனே சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்தில் அம்மா உபர்ரி உநஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரா தும்பிசு அம்மாரா அமீர் அம்ரு, அதிகமாக இந்த உள்ளம் என்ன செய்யும், கெட்ட விஷயங்களை ஏவக்கூடிய நிலையில தான் இருக்கும். நான் என்னை தூய்மைப்படுத்தவில்லை என்றுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எனவே சங்கை என்பதும் கௌரவமான வாழ்வு என்பதும் இஸ்ஸத்தான வாழ்வு என்பதும் இந்த உலகத்தில் பெருமை அடித்துக் கொள்வதற்கு அல்ல, பெருமை பாராட்டி கொள்வதற்கு இது ஒரு இடம் அல்ல. இரண்டாவது இடத்தை பாருங்க. இரண்டாவது இடம் எது? சகோதரர்கள் எல்லாம் வந்து அகப்படுறாங்களே, சகோதரர்கள் எல்லாம் வந்து அகப்படுறாங்க, தங்களை கிணற்றில் வீசி கேவலப்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாமத்தை கேவலப்படுத்தி. அவங்க செஞ்ச இரண்டு கேவலம் இருக்குது, ஒன்று கிணற்றில் போட்டது, இன்னொன்று என்ன? சூரா யூசுப். நீங்கள் பலமுறை அந்த வரலாறை கேட்டிக்கிறீங்க, என்ன தைரியத்தில் இப்படி போய் கண்டிக்குது சரியா? அது வந்து நம்ம கேட்டோம் தான் என்ற லெவலில் இருக்கக்கூடாது. சூரா யூசுப்ல இருந்து இரண்டாவது அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க. ஏன்னா இந்த சம்பவத்துக்குள்ள நான் இதை போக ரெடியில், அதில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய செய்தி மட்டும் மிக முக்கியமான செய்திகள். அது என்ன அந்த ரெண்டாவது வேலை தெரியுமா? திருடினாங்க தானே, திருட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சாரு யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். புன்யாமீன் என்று வரலாற்றில் அழைக்கப்படக்கூடிய தன்ற சகோதரனுடைய இதில் வந்து பாத்திரத்தை போடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு காவலாளிகளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு, நீங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டாம், மற்றவர்களுடைய பைகள்லேருந்து ஆரம்பிங்க, ஆரம்பித்து கடைசியாக என்ன சகோதரனுடைய பையில திறந்து பாருங்க, அப்போ அது இருக்கும் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு. ஒரு வேலை எதுக்காக செஞ்சாரு? அந்த நாட்டு மண்ணுடைய சட்டத்தில் யார் களவெடுத்தாலும் அவரை கைது செஞ்சிருவாங்க, அவரைத்தான் பிணையாக வச்சுக்கொள்வாங்க, ஃபைன் அடிச்சுட்டு அல்லது கசேரி அடிச்சுட்டு விட மாட்டாங்க, வைத்துக் கொள்வார்கள். அப்போ அதனால தன்னை தம்பியை தன்னோட வைத்துக் கொள்ளணும், மற்றவர்கள் அனுப்பணும் என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாரு. யோசிச்சதுனால இந்த திட்டம் போட்டார். அல்லாஹு தஆலா சொல்றா, கதாலிக்க கித்னா லி யூசுப் மா கான லி யஹுதஹு ஃபீ தீனில் மலிக், நாங்கள் இவ்வாறு தான் யூசுஃபுக்கு திட்டம் போட்டோம், நாங்கள் போட்டோம் என்றால் யூசுஃபுக்கு கித்னா கைது லி யூசுஃப், யூசுஃபுக்கு திட்டம் போட்டோம், மா கான லி யஹுதஹு ஃபீ தீனில் மலிக், மன்னருடைய ஆட்சியில் அவரால் எடுக்க முடியாது, மன்னருடைய சட்ட அடிப்படையில் எடுக்க முடியாது. மன்னருடைய சட்ட அடிப்படையில் எப்படி, அதாவது ஆளை வைத்துக் கொள்கின்ற சட்டம் வந்து யாருடைய அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் இருக்குதே, தீன் தீன் இஸ்லாத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்யறது அவங்களோட சட்ட அடிப்படையில், அல்லாஹ்வுடைய சட்டம் அது அடிப்படையில் அவரை தான் கைது செஞ்சு வச்சுக்கொள்வாங்க. ஆனால் மன்னருடைய ஆட்சி அப்படி அல்ல, ஃபைன் அடிக்கிறது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு விட்டுருவாங்க. இப்போ என்ன செய்யணும்? அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்க சொல்கிறாரு, சரி யாராவது உங்களை களவெடுத்திருந்தா என்ன தீர்ப்பு அவர்களிடத்தில் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பதில் சொல்கிறாங்க, களவெடுத்தா அவங்கள வச்சுக்கங்கட்டாங்க, யார் களவெடுத்தார்களோ அவர்களை பிணையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ மாக்கான் அலியா ஹுதஹு
மன்னருடைய ஆட்சியில் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. எனவே வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தோம் அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப அப்ப தம்பியிட பாத்திரத்தில் பையிலிருந்து இதை எடுக்கிறாங்க, கப்பை எடுத்த உடனேயே மற்றவங்க என்ன பேசினாங்க தெரியுமா, இன் சரக ஃபகத் சரக அஹுன்ல, இவனே களவெடுத்துக்கிறான்னு சொன்னா அவனும் எடுத்தா இருப்பார். யார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். புன்யாமீன் அவர சொந்த தம்பி, சரியா, இவங்கள ஏனைய ஒரு மனைவிக்கு பிறந்த தம்பிகள், இவரே களவெடுத்துக்கிறான் பேசிக்கிறான் உங்களுக்கு, சரியா, களவெடுத்திருந்தாருண்டா. அப்ப யூசுப் எடுத்துதான் இருப்பார், அவனும் கள்ளன் தான், அவனும் ஒரு திருடன் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப யூசுப் சொல்றாரு, அன்தும் ஷர்ரும் மகான், மனசால சொல்றாரு, நீங்கள் தரத்தால் கெட்டவர்கள், நீங்கள் உங்களுடைய இடத்தாலேயே நீங்க கெட்டவர்கள். நல்லா யோசிக்க உங்களுக்கு தெரியல, யார் களவெடுத்தாலும் அதோட முடிச்சிட வேண்டியதானே, எப்படி சொல்லணும், இவன் களவெடுத்து நம்ம இது முடிஞ்சது, இவர் திருடி இருந்தார்னா அவரும் திருடி தான் இருப்பாரு. இப்படி ஒரு சரக்க அகுன்ல அப்படி சொன்னாங்க. அதான் யூசுப் அந்தும் ஷர்ரும் மகான், இது யூசுப் மனசுல இருக்குது. ஆனா என்றைக்கு வந்து முழுமையாக நீங்க உங்களுக்குரிய ஒரு சகோதரருக்கு அலிம் தும்மா அல் தும்பி யூசுப், நீங்க வந்து யூசுஃபுக்கு என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அதாவது இன்னக்கல அந்த யூசுப், நீங்க தான் யூசுஃபா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க கடைசி கட்டத்தில். ஆனா யூசுப் வஹாத அஹி, நான் யூசுப் வேற எனது சகோதரர். என்ன சொன்னாரங்க அடுத்ததாக, லா தத்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்றாரு, ஷைத்தான் என்னையும் என் சகோதரர்களையும் பிரித்த பின்னால் நீ சேர்த்தாய் எங்களை, நீ என்ன செய்தாய், ஷைத்தான் எங்களை பிரிச்சா, நீ எங்களை சேர்த்தார். சுபஹானல்லா, குற்றத்தை ஷைத்தான் தான் இதை திட்டமிட்டான்னு சொன்னாங்களே தவிர குற்றத்தை யார மேல போடல, கிணத்துல போட்டு ஒரு சகோதரருக்கு கொண்டுட்டோம், அதாவது ஓனாய் கடிச்சிட்டு பொய்யெல்லாம் சொன்ன சகோதரர்களுக்கு அவர் சொன்ன பதில் அதுதான், அவர் சொன்ன பதில் அதுதான். அதனாலதான் வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அவருடைய ஆதார தன்மைகளை சில விமர்சனங்கள் இருக்கலாம் வரலாற்றில். என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது என்ன கேட்டாங்க, அந்த மக்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டாங்க. கேட்டது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, சிறந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன் சகோதரர்களுக்கு சொன்னார்களோ அது போல நான் உங்களுக்கு சொல்கிறேன், லா தத்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, நீங்கள் போகலாம். அதுல இதுஹபு வ அன்தும் துலகா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, அல்லாஹு அலம் அந்த ரிவாயத் சம்பந்தமாக, நீங்கள் சென்று விடுங்கள், நீங்கள் சுதந்திரமானவர்கள், உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை என்று சொன்னார்கள். இத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அநியாயம் என்று எல்லாரும் முன்னாடி ரசூலா அந்த வார்த்தையை சொன்னார்னு பார்க்கணும். இதே வார்த்தை இத்தனை வருடம், இது சாதாரண வார்த்தையா இது? அதனால அவர் வாழ்க்கையில சந்திச்ச சோதனைகள் சாதாரணமா? நம்ம எதுக்கெல்லாம் மன்னி காமிக்கிற நினைச்சு பாருங்க. அப்ப அவருடைய கராமத், அவருடைய சங்கை, அவருடைய இஸ்ஸத் எதுக்கு கொண்டு போகல, அவர்களை வந்து பாவத்துல கொண்டு போய் விடவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுற அந்த இஸ்ஸத் என்ற வார்த்தையை, இஸ்ஸத் என்ற வார்த்தை கண்ணியம், அல்லாஹ் ஃபிரௌனுக்கு சொல்லி காட்டுறான், பாவத்தில் அவருக்கு கண்ணியம் ஏற்படுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எப்படி, அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தில் அவருக்கு கண்ணியம் ஏற்படுகிறது. அப்படின்னா இந்த பாவத்தை விட்டு கொடுத்தா என் கௌரவம் என்ன ஆகிறது, எனது என் கண்ணியம் என்ன ஆகுவது. இதா பதஸ்தும் பதஸ்தும் ஜப்பாரி, மக்களை பிடிச்சிங்கன்னா அடக்கி ஆள்றவங்க பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். நீங்க மக்களை போய் பிடிச்சீங்கன்னு சொன்னா அடக்கி ஆள்ற எப்படி பிடிப்பா, அப்படி பிடிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சின்ஃபானி மின் உம்மத்தி லம் அரஹுமா பாத், என் உம்மத்தில் இரண்டு கூட்டம் நான் இன்னும் காணவில்லை, ஒரு சமுதாய கௌமும் மாகும், அதாவது சியாத்துன் அஜ்னாபில் பக்கர், சில மனிதர்கள் உருவாகுவார்கள், அவருடைய பக்கத்தில் அவருடைய கைகளில் மாட்டுடைய வாள்களை போன்ற கோள்கள் இருக்கும், மக்களை என்ன செய்வாங்க, விரட்டி கொண்டிருப்பார்கள். மக்களை நிர்வாகம் செய்கிற உரிமை இருந்தாலும் எப்படி நிர்வாகம் செய்யணும், இவர் மேலே அவர் கீழே என்ற அடிப்படையில் நிர்வாகம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன பெயர், சங்க என்ற பெயரில் மக்களுடைய சங்கையில் என்ன செய்யறது, கையெடுப்பது. இது குற்றவாளி இல்லாமல் இருந்தால், அவங்க குற்றவாளிகளாக இருந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு தூய்மையாக வாழ்ந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூய்மை அவர்கள் மீது பெருமை அடிக்கின்ற இடத்துக்கு என்ன செய்யல, வரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அக்ஷா அலைக்கும் அன் துஸ்னிபு, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. அப்படின்னு என்ன, பாவம் வேண்டிமட்டு செய்யலாம்னு அர்த்தம் இல்லை,
பாவம் செஞ்சா என்னென்ன தண்டனையெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஆனால் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உங்களிடத்தில் ஒரு உஜுப் ஏற்படுமாக இருந்தால், உஜுப் என்ன தெரியுமா, நான் என்ன பாவம் செய்யறேன், என்ன தூய்மை எப்படி இருக்குது, சுபஹானல்லாஹ், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா, எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய பெரிய பாவம் செஞ்சதில்லை, ஒரு ரெண்டு மூணு பாவம் தான் தெரிஞ்சதில்ல இது வரைக்கும் இந்த 45 வருஷத்துல, இவ்வளவு பாவம் தான் நான் செஞ்சுக்கிறேன், ரெண்டு அல்லது மூணு பாவம், மூணாவது அப்பதான் ஞாபகம் வரும் சரியா. அப்படி ஒரு மூணு பாவத்தை இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா, இதை நான் பயப்படுகிறேன். இந்த உஜுப் இதுக்கு பேர் என்ன, சுய திருப்தி. அதுக்காண்டி பாவம் செய்யறவங்களை சந்தோஷப்பட்டுக் கொள்ள கூடாது. மஷாலா, இந்த ஹதீஸ் நம்மளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, அது அர்த்தமும் இல்ல. இயல்புல என்ன நினைக்கிறோம் சொன்னால், பாவம் செய்வது என்றது மிகப்பெரிய ஒரு குற்றம் தான். ஆனால் அதை செய்யாம இருக்கிற நேரத்தில் எது வரக்கூடாது, அவனை விட நான் தூய்மை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்ற செய்தி எதுல கிடைக்குது, இந்த விஷயத்துல கிடைக்கிறத பாப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, முறையான சங்கையான வாழ்வு, முறையான சங்கையான வாழ்வு. எல்லா இடங்கள்லையும் அவர் சங்கையை தான் விரும்பினார். இன்னும் சொல்ல போனா, பாவத்தை விடுவதில் தான் உலகத்துல சங்கை இருக்குது, கௌரவம் இருக்குது, மரியாதை இருக்குது, அதுல தான் இஸ்ஸத் இருக்குது. அதனால இந்த முழு வசனத்தை தான் நீங்க பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பெண்களையும் அந்த அந்த பெண்மணி கூட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத் என்னது அவங்களுக்கு மத்தியில போங்கன்னு சொன்னாங்க. சொன்ன நேரத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை சொன்னாங்க, நான் சொல்வதற்கு இவர் கட்டுப்படாது விட்டால் லயுஸ் ஜனன் வலைய கூணம் என சாகரி, சிறையில் அடைக்கப்படுவார், கேவலப்படுவார். சாகிரி, சாகிரன் என்ன தெரியுமா, கேவலம், சகீர், சின்னவராகிடுவார், கரிமா இருக்க மாட்டாரு, சங்கையானவராக இருக்க மாட்டாரு. வேறொரு செய்திக்காக எங்க போறாரு, அங்க போறாரு. ஏன், அந்த பெண்மணி என்ன சொல்லியிருந்தா, கணவர்கிட்ட இவர் தான் என்ன செய்யறாரு, தப்பு செஞ்சாரு என்று சொல்லியிருந்தான், எனவே சிறைச்சாலை போவாரு அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கண் முன்னால் எதை பார்த்தாரு தெரியுமா, மக்களுடைய பார்வையில் எனக்கு என்ன குற்றம் வரும், இது மிக முக்கியமான செய்தி, எனக்கு இந்த குற்றம் வரும், நான் தவறாக நடந்தா எனக்கு இந்த குற்றம் என்ன செய்யாது, வராது. அதான் இப்ப அந்த நிலம், அங்க வந்து சட்டபூர்வமான தவறு, சட்டபூர்வமான தவறு செய்த தவறா நடந்தா கெட்ட பேர் என்ன செய்யாது, வராது. எது பாதுகாக்கப்படும், கராமத், சங்கை பாதுகாக்கப்பட்டுரும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு சங்கையை விளங்கல, அப்படி ஒரு சங்கையை விளங்கல. அல்லாஹ்விடத்தில் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், யாரிடத்தில் அக்ரம், அல்லாஹ்விடத்தில் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ். சில மக்கள் மக்கள்கிட்ட கண்ணியமானவங்களா இருக்கலாம், அல்லாஹ்விடத்துல மிக கேவலமானவராக செய்வார்கள் இருப்பார்கள். மக்களிடத்துல மிக கேவலமானவராக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவர்களாக இருப்பார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை வந்து அல்லாஹு தஆலா சொர்க்கம் கொடுத்தான். என்ன மக்கள் சொல்வார்கள், விசாரத்தில் ஈடுபடுற பெண்மணி அப்படின்னு அந்த பெண்மணிக்கு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா அந்த பெண்மணி ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனுடைய தனிமையான வாழ்வு, சமூக ஆதரவற்ற வாழ்வால சில குற்றங்கள் அப்படி என்ன செஞ்சிடும், விமர்சனங்கள் வந்துடும். ஆனா அந்த பெண்மணி ஹஸ்பி அல்லாஹ்னு சொன்னா சொர்க்கவாதி என்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், சொர்க்கவாதி என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சங்கை என்ற பகுதியை, இது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய மூணாவது அம்சம். முதலாவது சங்கை, இரண்டாவது சங்கையால எங்களுக்கு எது வரக்கூடாது, சங்கையான வாழ்வால் எது வரக்கூடாது, பெருமைத்தனம் வந்து மற்றவர்களை மன்னிக்காத இடத்துக்கு நம்ம வரக்கூடாது. மூன்றாவது என்ன, மக்களிடத்தில் சங்கை என்பது எது வரைக்கும் தெரியுமா, இறைவனோடு மோதாத வரைக்கும், இறைவனுடைய வழிகாட்டல்களோடு மோதாத வரைக்கும். அப்படி மோதினாத்தா மக்களுக்கு மத்தியில் சங்கை கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் எடுக்க வேண்டிய சங்கை எது, அக்ரமக்கும் இந்தல்லாஹ், இறைவனிடத்தில் எது சங்கையோ அந்த சங்கையத்தை நம்ம என்ன செய்து கொள்ளணும், தெரிவி செய்து கொள்ள வேண்டும். யூசுப் என்ன சொல்றாரு, இவங்க என்ன சொல்றாங்கடா, லயுஸ் ஜனன், நல்லா யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார், அடுத்து அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், அடைக்கப்பட்டா. இப்ப லயுஸ் ஜனன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார் என்றது சிறைக்குள்ள போறது, மற்றது சமுதாயத்தில் என்ன ஏற்படும், வலைய கூடம் மின சாகிரி, கேவலமாகிடுவார் இவர், இவர் கேவலமாகி விடுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடத்தப்பட்டு வந்து அப்படியே சிறைச்சாலைக்கு போனா கூட பரவாயில்ல, இப்ப இருக்கிற வேற இடத்துல அவர், அதாவது மன்னருடைய, அதாவது இந்த பொருளாதார அமைச்சருடைய வீட்டில் இருக்கிறாங்க, பெரிய இடம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலி, அதாவது இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன, யா அல்லாஹ் நீங்க வந்து, நீ வந்து என்னை திசை திருப்பாது விட்டால், தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன, அவர்களது சதியை விட்டு நீயா திசை திருப்பல என்று சொன்ன, அஸ்பு இலைஹின்ன, நான் எங்க போயிருவேன், அந்த பக்கம் சாய்ந்து விடுவேன் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, சொன்னாரு.
அதுல வந்து மிக முக்கியமான கால ரப்பி சிஜுனு அஹப்பு இலை, எனக்கு மிகவும் சிறந்தது. இவங்க எது கேவலம் என்று சொல்றாங்களோ, எது இழிவென்று சொல்கிறார்களோ, அந்த சிறைச்சாலை எனக்கு மிகவும் விருப்பமானது என்றார். எது கேவலம் என்று சொல்றாங்களோ அது எனக்கு விருப்பமானது என்றார். இப்ப இந்த சங்கை உண்மையிலே உலக ரீதியான கௌரவத்தை கொடுக்குமா? கொடுக்காது. ஏற்கனவே ஜெயிலுக்கு போனா என்ன அர்த்தம்? இருக்கிற கொலகாரர் தூள் எல்லாத்தையும் நம்மளும் இருக்கணும். ஆனா அது எனக்கு அஹப்பண்டாரு, மிக நல்ல வார்த்தையை பாருங்க, அஹப்பு இலைய, எனக்கு அதான் மிகவும் அஹப்பத்தாய்கின்றார். அவர்கள் அழைப்பதை விட, அவர்கள் அழைப்பதை விடன்னு சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, எனவே சூரா யூசுப் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? சங்கை கௌரவம் இஸ்ஸத் என்பது மக்கள் நினைப்பதா இஸ்ஸத், ஆனால் எதுவரைக்கும் இறைவனுடைய ஒரு வழிகாட்டலுக்கு மோதாத வரைக்கும். இறைவனுடைய வழிகாட்டல் ஒன்றுக்கு மோதிவிட்டால் எங்களுக்கு ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமியா, கௌரவம் எல்லாமே இறைவனுக்குரியது என்கின்ற செய்தி அதை என்ன செய்கிறது, சொல்கிறது. சூரா யூசுஃபுடைய இடத்திலே நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அடுத்தது நான்காவது செய்தியை பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான செய்தி. இதுக்கு இன்றைக்கு நிறைய உளவியல் கோசலை நடத்துறாங்க. நான்காவது செய்தி இது கண்ணியத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். நான் தகுதியானவனா என்றது இருக்குதே, உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், நான் எதுக்கு தகுதி, நான் எதுக்கு தகுதி இல்லை என்ற அடிப்படை அறிவு ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், இருக்கும். அறிவு இருந்தா நல்ல நல்ல புரிஞ்சுக்கங்க, அறிவு இருந்தா, அறிவு இல்லாட்டி நம்மளுக்கு எதுக்கு தகுதி நம்மளுக்கு தெரியாமல். நம்ம சில நேரத்தில் சில நீங்கள் பார்க்கலாம், நிறைய விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு தன்னை ஒரு பெரிய பேச்சாளராக கூட சொல்லிக்கொள்வாங்க. நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்திருக்காதுன்னா கேட்டுக்கிறாங்க. ஏன் நான் இன்னமும் நிறைய, ஆனால் அது அடிப்படை கூட இல்லாத பேச்சாக்கி, இது எதால் வந்தது, இல்மில்லாதனால. கொஞ்சமாவது ஒரு அளவுக்கு அறிவு இருந்தால் எங்களுக்கு என்ன விளங்கிடும், இது தரமானதல்ல, இது தரமானது, இது இப்படி என்ன செய்யும், இருக்கும், இது புரியும். இப்போ என்ன முக்கியம் என்ன, இங்கே இன்றைக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு தகுதியான ஒரு விஷயம் இருக்கும், தான் எடுத்து செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும், தனக்கு இல்மை இருக்கும், அது வானா அதை விட்டு ஒதுங்கிறது இருக்குதே, வேற யாரும் அதுக்கு இல்லை. இப்போ அதுக்கு நான் தகுதியா என்று நினைக்கிறது உங்கள் சங்கையில் உள்ள ஒரு கோளாறு, எனது உங்களுக்கு உங்கள் மீது உள்ள நம்பிக்கையில் உள்ள ஒரு கோளாறு, அதுக்கு கோஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கோசாலெல்லாம் போகாதது புதுசாக, என்ன சைக்கோலஜியில் வந்து என்னது என்னமோ ஹெசிடேஷன் என்னமோ போட்டு ஒரு சொல்லணும்னு போட்டது, அதுக்கு ஒரு மெனேஜ் இது ஒன்று உருவாக்கிறாங்க. அதாவது தாழ்வு மனப்பான்மை, சங்கடம், இது சம்பந்தம் அதை எப்படி நிர்வகித்துக் கொள்வது அப்படின்னு உருவாக்கிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, தலைமைத்துவ பண்புல அது மிக முக்கியமான ஒன்று. தலைமைத்துவ பண்புல தகுதி இருந்தால் முன்னுக்காக தெரிகிறதே மிக முக்கியமான ஒன்று. இது சங்கையோடு சம்பந்தப்பட்டது. ஒரு கரியமான ஒருவனால் தான் முன்னுக்கு வர முடியும். சிலர் நீங்கள் ஊரில் பார்க்கலாம், பள்ளி நிர்வாகத்துக்கு நடக்கக்கூடிய விஷயம், வட்டி சூது எல்லாம் இருக்கும், அவர் பேசிக்கிட்டு இருப்பார், நான் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஏன் போகிறதில்ல தெரியுமா, இதில் நிர்வாகத்தில் போனால் 1000 பிரச்சனை, இவர் என்ன யோசிக்கணும் தெரியுமா, நீ வரவே கூடாதங்க, நீ செய்கிற பாவம் அவ்வளோ, நீ செய்கிற அநியாயம் ஊருக்கே தெரியும், இவர பேச்ச என்ன, நான் ஏன் போகிறதில்லை தெரியுமா அப்படி என்று சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம், அவரோட உள்ளுணர்வில் தெரியும் நம்ம இதுக்கு தகுதியே இல்லை, சரியா, இதுக்கு நம்ம நின்றுண்டாலே கேள்வி கேட்டுருவாங்க. அப்படி உள்ள ஊர் இருக்கு, மாறியும் இருக்குது, அப்படி நின்றாலே என்னது கேள்வி கேட்டுருவாங்கன்ற மனநிலை சில பின்னுக்காக்கும், பேச விடாது நம்மளே, நம்மளோட குற்றவாளி. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், எப்படி என்னை பொருளாதார பொறுப்பை என்ன தாங்க, இன்னி ஹஃபீதுன் அமீன், நான் பாதுகாவலன் நம்பிக்கையாளன். இது இஸ்ஸத்தின் ஒரு பகுதி. எப்படி நான் பாதுகாவலன், நம்பிக்கையா பாதுகாப்பேன், அது மாத்திரமல்ல, அதாவது பாதுகாப்பேன் நம்பிக்கையாளன், இன்னி ஹஃபீதுன் அமீன். சுபஹானல்லாஹ், நீங்க நினைச்சு பாரு, இது வந்து இஸ்ஸத்தோட சம்பந்தப்பட்டது. இது யார் குறுகுறுப்பும் குற்றவாளி தன்மையும் இருக்குதோ அவருக்கு மற்றவங்க எடுக்கிற நேரத்தில் ஒதுங்கிறது வேற, இன்னொருத்தர் எடுக்கிறாரு ரைட், நான் அவர் தான் மிக தகுதி, அது வேற, யாரும் இல்லை, நீ தான் பொறுப்பெடுக்கணும், உன்னட்டு அதுக்கு எல்லா தகுதி தான் முன்னாகணும் தானே, ஆக மாட்டார், ஆக மனசு வராது, இவன் இதை கேட்டுருவான், இவன் இதை கண்டானே, இவன்கிட்ட தான் நானே வட்டி எடுத்தேன், இவனும் வைக்கிறான் இந்த இடத்துல, இவனுக்கு ஏற்கனவே நான் வந்து கடன் கேட்டு அதை கொடுக்கல, அவனு முன்னால் வைக்கிறான், என்ன செய்யறது, நம்ம இப்போ பேசாம வைக்கிறேன் நல்லது. இது எதோட வந்தது, கராமத் இஸ்ஸத் இல்லை அந்த இடத்துல இழந்தாச்சு, அவன் பேச கஷ்டம். அவர் என்ன சொல்றாரு, அவ்வளோ காலம் தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் சகோதரர் இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல அந்நியன் போல வாழ்ந்த ஒருவர் எப்படியெல்லாம் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த சமுதாயத்தில் இருக்கும். அவர் சொல்றாரு, ஜால்னி அலா ஹசாயினில் அர்த், அது எந்த பதவியை கேட்டால் தெரியுமா,
இவர் எந்த வீட்டில் வளர்ந்தாரோ அந்த வீட்டு நபருடைய பதவியை தான் அவர் கேட்டார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதை தான் கேட்டார். அதாவது எப்படி வழங்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த வீடு இம்ரத்துல் அசீசி துராவிது ஃபதாஹா, அப்படிதான் வரும். அசீசுடைய மனைவி தனது பிள்ளை விஷயத்தில், அதாவது வீட்டில் உள்ள இளைஞருக்கு என்ன செய்யறாரு, தவறான முறை நடந்து கொள்றாங்க. யார் அசீஸ்? பொருளாதார அமைச்சர். அதுக்கு தெளிவா அந்த சூறாலே வரும். இந்த சகோதரர்கள் வந்து எப்படி பேசுவாங்க தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அசீஸ் ஐயுஹல் அசீஸ் அசீஸேன்னு பேசுவாங்க. அப்படின்னா என்ன, இதே பொறுப்பு அவருக்கு கிடைச்சி. அதைத்தான் அவர் கேட்டாரு, இவர்ட நம்பிக்கை நாணயம் இல்லை, இல்லையா என்ன சிறைச்சாலையில போட்டிருக்க மாட்டாரு. இஜால் நீ அலா ஹசாயினில் அர்து இன்னி ஹஃபீதுன் அமீன், நான் ஹஃபீத் நான் அமீன் என்று சொன்னாங்க. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இது சங்கையோடு சம்பந்தப்பட்டது, இது தைரியத்தோடு சம்பந்தப்பட்டது, இது தைரியத்தோடு ஆர்வத்தோடு தலைமைத்துவ பண்போடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது நம்ம என்ன செய்வோம் புரிந்து கொள்ள. ரசூலாங்க அந்த பல இடங்களை பாராட்டி பெருமைன்னு சொல்லல, ரசூலாங்க உத்தகலம் ஒருத்தர் வாழை எடுத்துக்கண்டு இங்கிருந்து அங்கே நடக்கிறார், அங்கே இங்கே நடக்கிறார், நடையை பார்த்தா பெருமையோட உச்சகட்டம். யுத்தகலத்தில் ரசூலாங்க இருக்கிறாங்க, நான் வாழை சொல்கிறேன், நான் வீசினா அப்படி இருக்கும், நான் அப்படி அப்படி பேசிக்கிற மாதிரி நடக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு தலைமைத்துவ பண்புகள் உள்ள ஒரு நபி. ரசூலாங்க சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் மிஷ்யா, இந்த நடை, அவர் இந்த யுத்தத்துக்கு வெளியே நடந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் அவருக்கு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். அப்படின்னு என்ன சொன்னாங்க, இது நடக்க வேண்டிய இடம்னாங்க. ரசூலாங்க என்ன சொன்னாங்க, இங்கே தான் இப்படி நடக்கும், இங்கே போய் எனக்கு அவ்வளோ வீரமெலாம் வராது, உங்களுக்கு தான் எல்லாம் எழும், பாப்பன் சண்டை பிடிச்சுன்னு சொல்லக்கூடாது, அங்கே யுத்த காலத்தில் இருந்துக்கண்டு விளங்கிட்டா. அப்போ நீ ஏன் வந்தாடி தான் கேட்பாங்க, அங்கே எப்படி நிற்கணும், நான் போடுறதுல நீ சாகுவாடி தான் நிற்கணுமே ஒழியே, அல்லாஹ் நாடினே நடக்கு, நீ ட்ரை பண்ணு, நானும் ட்ரை பண்ணுறேன்னு என்ன செய்யக்கூடாது, யுத்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த ஹாதிஹில் மிஷ்யா, இந்த நடை இங்கே அல்லாமல் வேறெங்காய் நடந்தாரு, அல்லாவுடைய கோபம் வந்திருக்கும் ரசூலாங்க சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, இங்கே அப்படி நடக்கணும், இங்கே அப்படி நடக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபித்தோன வந்து கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு கொஞ்சம் இந்த பதவி பட்டத்தில் கொஞ்சம் பொறுப்பு தாங்கன்னா, நான் இந்த வேலையை செய்கிறேன்னா, ரசூலாங்க ஒரே பதில் அவருக்கு, இன்னா லா நுவல்லிஹா மையஸ் அலுஹா, அதை நாங்கள் கேட்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டோட்டாங்க. ரசூலா இந்த ஆட்சி பதவி தானே, யார் போய் வேட்பாளராண்டின்டா அவங்களுக்கு கிடைக்காதுட்டாங்க. ரசூலாங்க இஸ்லாமிய அரசியல் வேட்பாளராக எவன் நிற்கிறானோ அவனுக்கு கொடுக்கக்கூடாதுட்டாங்க. ரசூலாங்க இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா அதை கொண்டு வைத்து எங்களோட அரசாங்கத்தோட ஒப்பிட்டக்கூடாது. விளங்கிட்டா, இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் இல்லை இன்னா லா நுவல்லிஹா மையஸ் அலுஹா, கேட்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னா ரசூலாங்க சொல்லிட்டு. ரசூலாங்க சொன்னாங்க, இந்த தலைமைத்துவம் இன்ன ஹாதல் அம்ர், இந்த இந்த ஆட்சி அதிகாரம் இருக்குது, நதாமா அதாவது பெரிய சோதனையும் நாளை மறுமையில் ஹசாரா நஷ்டத்தையும் என்ன செய்யும், அது ஏற்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. யாரு பாருங்க இதற்கு வந்து சேருகிறாரோ, வெறுப்போடும் நிர்பந்தத்தோடும் அவர் தள்ளப்படுகிறாரோ, அவருக்கு பரக்கத் செய்யப்படும், தௌஃபீக் இருக்கும். யார் வாங்கி எடுத்துக்கிறாரோ அவர் என்ன செய்வார், பாதிப்பு. அப்போ யூசுப் செஞ்சது என்ன, வாங்கி தான் எடுத்தாரு. அப்படி என்றால் இது என்ன சேர்த்து புரிஞ்சுக்கங்க, எந்த இடத்துல யாரும் இல்லையோ இவர் தான் அதுக்கு தகுதி என அவர் உணர்கிறாரோ அவர் முன்னாக வேண்டும் என்றதான் சூரா யூசுப் என்ன செய்து சொல்லுது. யார் எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் முந்தி நீ முந்தி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. யாரும் இல்லை நான் எடுத்து செஞ்சாதான் சரியாக இருக்கும், கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நான் தூய்மையாக செய்வேன் சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னா என்ன செய்யணும், முன்னாகணும் என்ற செய்தி என்ன செய்து இந்த சூரா சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது யாரால வர முடியும், கராமத்து நஃப்ஸ். கராமத்து நஃப்ஸ் என்ன தெரியுமா சகோதரர்களே, அந்த கராமத்து நஃப்ஸ் மனிதனை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். கராமத்து நஃப்ஸ் நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் வைங்களே, சங்கையான லைஃபை நம்ம ஃபீல் பண்ணோம் வைங்களே, அதுக்கு பிறகு அது ஒரு வேலி, அவனுக்கு லைஃப்ல பெரியோர் வேலி. பதவி பட்டங்கள் ஆசைகள் பொருளாதாரம் என்று முன்னால் நின்றாலும் ஒரு சின்ன விஷயமாக இருக்கும், ஆனால் அது சரி, அதனால் அவன் அசைய மாட்டான். அதுக்கு முன்னால் இதை மட்டும்தானே நான் அதை எடுக்க நினைக்க மாட்டான், அது சரியாக இருந்தால். அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க அப்படியே எடுத்து பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் இந்த பாயிண்ட், இந்த கராமத் என்றது சுபஹானல்லாஹ், அதே சங்கை அதே விஷயத்தை நீங்கள் மூசா ஸ்தலத்தில் வரலாற்ற ஜொயினாக காணலாம். நான் அதில் பல விஷயங்கள் இருக்குது, நான் மிக முக்கியமாக பிரதிபலிக்கக்கூடிய அம்சத்தை என்ன செய்கிறேன் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன, அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊரை விட்டு விரட்டப்படுகிறார் மதியனுக்கு. மதியனுக்கு விரட்டப்பட்ட பின்னால் எதுக்காக விரட்டப்பட்டார், எந்த சங்கைக்காக எந்த சமுதாயத்துக்காக அவர் பாடுபட்டு கொண்டிருந்தாரோ, அதாவது பனு இஸ்ரவேல்,
பனு இஸ்ரவேல் சமுதாயத்துக்காக வேண்டித்தான் அவர் ரெண்டு விஷயம் வச்சார் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில். ஒன்று, நீங்களே தக்சீம் பண்ணல, ஏதாவது படிப்பை படிக்கிறதில்ல. ஒன்று எப்படி அதான் அதான் இல்லை, ரெண்டு விஷயம் அந்த சமுதாயத்தை பிரச்சாரமாக வச்சார். ஒன்று ஏகத்துவம், ஃபிரவுன் வந்து என்ன அதாவது இறை இந்த நான் தான் இறைவன் சொல்லி கடிக்கிற நேரம் ஆனால் ரப்பு குமலாலான்னு சொல்லு. இரண்டாவது அன் அர்சில் மானா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர் எங்களோடு என்ன செஞ்சிரு, சமுதாய விடுதலைக்கான போராட்டம். இரண்டு செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா இதை மட்டும் செய்யலை, ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு செய்தியை கொண்டு வந்தாங்க தானே. அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதுன்னு சொன்னால் தாழ்த்தி வச்சுக்கிட்டிருக்கிறாங்க எங்கட சமுதாயத்தை, அந்த சமுதாயத்தில் அவங்கள எடுத்துட்டு வாங்க. அன் அர்சில் மானா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹு அலம் தாழ்த்தப்பட்ட ஒரே காலம் அதான் தான் இருக்கு, அதுக்கு பின்னால் மேலுக்கு தான். மற்றவனை தாழ்த்துறதுலாம் என்ன செய்தாங்க, குறியா இருந்தாங்க. அன் அர்சில் பனா பனி இஸ்ராயில் எடுத்துகிட்டு போக கேட்டார். இதற்காக வேண்டி மூசா அலை இஸ்லாம் அந்த சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணார் எல்லா இடங்களையும். இந்த சப்போர்ட் பண்ணதுனால தான் ஊரை விட்டு வெளியேறவேன்னு வச்சு, சரியா இல்லையா? அவர் போய் கடைசியில் நேற்று யாருக்கு சப்போர்ட்டாக கொலை செஞ்சாரோ தற்செயலாக, அவனை தான் அடுத்த நேரத்தில் இன்னொரு இடத்துல என்ன செய்கிறான், சண்டை பிடிச்சிக்கிறான். அங்கே இடத்துல இவர் பார்த்தாரு, இவன் டெய்லி சண்டை பிடிக்கிறோம் போல இருக்குது மூசா அலை இஸ்லாம், இன்னக்கல்லக நீ ஒரு மிக மோசமானவராக இருக்கிறாயே அப்படி என்று சொல்லி கண்டும் அவருக்கு அடிக்க போகல. ஏற்கனவே இவர் இப்ப யார் சண்டை பிடிச்சா அவரை பார்க்கத்தான் போறாரு. இவர் நினைச்சிட்டாரு, ஓ நேத்து இவன் அடிச்ச மாதிரி இப்ப இன்றைக்கு ஏதோ ஏசிக்கிறது தானே வராரு, அப்ப நான் என்னையத்தான் கொல்ல போறாரு அப்படின்னு நினைச்ச உடனே இவருக்கு அவருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை வெளியிட்டார். என்ன, நேற்று நீங்க கொண்டது மாதிரி இப்ப என்ன இன்றைய கொலை பாக்குறீங்களான்னு கேட்டார். அவனுக்காக தான் கொலை நடந்தது நேத்து. சொன்ன உடனே செய்தி என்ன செய்து ஊரில் பரவுது, ஓடி வந்து என்ன செய்கிறாரு அந்த ஒரு மனிதர் சொல்கிறார், இப்படித்தான் ஃபிரவுனும் ஃபிரவுனுடைய படையினர் உங்களை கொல்ல பார்க்குறாங்க, நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிருங்க, இந்த ஊரை விட்டு போயிருங்க. எந்த வீட்டில் வளர்ந்தாரோ, எப்படி யூசுப் அலை இஸ்லாம் வளர்ந்தாரோ, அவர் வளர்த்துக்கிடப்பட்டாரோ, மூசா அலை இஸ்லாமும் வளர்க்கெடுக்கப்பட்டாரோ, பார்த்துக்கோங்க கிணறு இது நதி, அவர் வளர்ந்தது வேறு வீட்டில், இவர் வளர்ந்ததும் வேறு வீட்டில். இந்த நிலைமையில் என்ன, இவர் வளர்க்கப்படுவதற்கு வேற ஊருக்கு வந்தாரு, இவர் வளர்க்கப்பட்ட பின்னால வேற ஊருக்கு என்ன செய்யறாரு போறாரு. ஒப்பிட சொல்றேன், இதுல என்ன புரிஞ்சுக்கொள்ள சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க அந்த ஊரை விட்டு போறாரு. ஒரு அதாவது ஒரு ஆட்சி ஆட்சி ரெண்டு பேரும் ஆட்சியார் வீட்டில் தான் இருந்தாங்க வளர்க்கப்பட்ட இடத்துல. அதனால ஃபிரௌன் கேட்கறா திருப்பி வந்த நேரத்தில், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலிதா வலபித்த ஃபீனா மின் உம்ரிக்க ஸனீன் வ ஃபஅல்த ஃபஅலதக அல்லதி ஃபஅல்த வ அன்த மினல் காஃபிரீன். ஃபிரௌன் கேட்டா என்ன தெரியுமா, அலம் நுரப்பிக்க ஃபீனா வலிதா, உனக்கு சோறு போட்டு வளர்க்கலையான கேள்வி அது, அலம் நுரப்பிக்க ஃபீனா வலிதா, அவர் பிள்ளையாக எடுத்தோடனே வளர்க்கலையா நாங்க, ஃபிரௌன் கேட்கலாம். அதுக்கடுத்து என்ன, அலம் நுரப்பிக்க ஃபீனா வலிதா வலபித்த ஃபீனா மின் உம்ரிக்க ஸனீன், எங்களோடு வந்து நீண்ட காலம் என்ன மிச்ச காலம் தங்கினாய், பின்னர் கொலை செஞ்சுட்டு போன, கொலை செய்து விட்டு போனாய் என்று சங்கையை தொடர மாதிரி கேள்வி என்ன செய்யறாங்க. நான் அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறை வாழ்க்கையோட அப்படின்னு சொல்றேன். இப்போ அடுத்த ஊருக்கு போயிட்டாரா, அடுத்த ஊருக்கு போன நேரத்தில் இவர் முதலாவது நம்ம எடுக்கிற முடிவு என்ன, இனி இந்த சமுதாயத்துக்கு வேலை சேர்த்த விட்டுறணும், நம்ம எடுக்கிற முடிவு அதுதான், இனி சமுதாயத்துக்கு வேலை செய்யக்கூடாது. அதனால தான் எனக்கு இந்த இது, நான் வளர்ந்த ஊர் என்ன, நான் வளர்ந்த இடம் என்ன, மாளிகை மன்னருக்கு பக்கத்தில், அநியாயம் இன்னொத்தனால காட்டப்பட்டாலும் பரவாயில்ல, சமுதாய துரோகிகள் யார் காட்டி கொடுத்தது, எவருக்கு சார்பாக பேசினா அவன் தானே காட்டி கொடுத்தது, இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நீ வேண்டியது சொல்லு, நான் என் பகுதியில் நான் சரியாக தான் இருப்பேன், என்னைய எவருடைய விமர்சனமும் மாற்றாது என்கின்ற அந்த சிந்தனைக்கு தானே, அது கராமத்தான், கராமத்து நஃப்ஸ், உள்ளத்துடைய சங்கையான நிலைப்பாடு. அதுக்காக தவறை பிடிச்சிக்கன்னு என்னைய மாற்றான்னு சொல்லக்கூடாது, சரியில் இருந்துகிட்டு சொல்ல விளையாட்டே சரியில் இருந்துகிட்டு, எதாவது நூற்றுக்கு நூறு வித சரி, எதெல்லாம் மற்ற ஆலோசனைகளை கேட்க முடியும் அந்த பகுதி அல்ல, சரி என்று நம்ம நூற்றுக்கு நூறு தெரிஞ்ச ஒரு விஷயம். அங்கே போகிறாரு, அங்கே போனால் ஒரு கூட்டம் வந்து தண்ணி கொடுத்து கண்டிக்கு ரெண்டு பெண்கள் தனி ஐக்கிறாங்க, பாருங்க ரெண்டு பெண்கள் தனி ஐக்கிறாங்க, இவர் அவங்களாக இவர்கிட்ட வந்து கேட்டாலும் பரவாயில்ல, இவர் போய் கேட்குறாரு நீங்க ஏன் ஒதுங்கிக்கிறீங்க சமுதாயத்தில் அப்படின்னு. அவருக்கு விளங்குது இவங்க பலகீனமாகிக்கிறாங்க, இவங்க பலகீனமாக இருக்கிறாங்க, சொல் இவங்கெல்லாம் ஆண்கள் எல்லாம் போன பிறகுதான் நாங்கள் வந்து என்ன செய்வோம் தண்ணி கொடுப்போம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆண்களுக்கு முந்தி தண்ணி எடுத்து கொடுத்துட்டார். நடந்த என்ன, ஆண்களுக்கு முந்தி போய் என்ன தைரியம் எப்படி இருக்கணும், தனி நபர் தனி ஒரு நபர், அதாவது ஈஜிப்ட் விட்டு வெளியே வந்திருக்கிறார், இப்ப சீனா அந்த இப்படி பகுதி இருக்க முக்கான அந்த பகுதியில் இருக்கிறார் இப்ப, சரியா
தனியாக தண்ணி எடுத்து கொடுக்கிறாரு. எடுத்து கொடுத்த பின்னால சார் இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணால் இன்னொரு நோக்கம் இருக்கும். நம்ம வந்திருக்கிற ஊர் இப்படி யார நம்ம எப்படி கனெக்ட் ஆகி போய் ஒரு வீட்டில் சேர்ந்துடலாம், நம்ம பேச சேஃப்டி ஆகிக்கிறது, அந்த யோசனையாவது இருக்கும். அதுவும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி தூய்மையான எண்ணம். எது அவர் ஈஜிப்டில் செஞ்சாரோ அதே எண்ணம், வேறு எதுவுமே இல்லை. எடுத்து கொடுத்துட்டாரு. கொடுத்த பின்னால அவர் போறார். சுபஹான் அல்லாஹ், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கணும் என்பதற்கான ஒரு பெரிய செய்தி. நேர ஒரு நிழல் பக்கம் போறாரு, அல்லாஹ்வை பார்த்து சொல்றாரு, அல்லாஹ்வை நோக்கி சொல்றாரு, ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் ஃபகீர், யா அல்லாஹ், நீ எந்த கயிறை இப்ப நீ எனக்கு இறக்கி வைத்தாலும் நான் அதன் பக்கம் ஃபகீராக இருக்கிறேன், தேவையுடையவனாக இருக்கிறேன். எந்த கயிறை நீ இப்ப எனக்கு தந்தாலும் சரி, ஒரு உணவு, ஒரு தங்குமிடம், ஒரு பாதுகாப்பு, ஒரு ஒதுங்குமிடம், எதுவாக இருந்தாலும் ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், நான் ஃபகீராக என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாவிடத்தில் சொன்னாரே தவிர எதையும் சொல்லலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் எந்த கௌரவத்தை நீங்கள் காண்றீங்களோ, எந்த இளைஞனாக எந்த கண்ணியத்தை காண்றீங்களோ, அதே மாதிரி திருமணம் முடிக்காத ஒரு இளைஞனாக அதே கண்ணியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் பார்க்குறோம். இன்றைக்கு உள்ள இளைஞர்கள்ட்ட அதிகமானவற்றை எதிர்பார்க்கலாமா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எதிர்பார்க்கலாமா, முடியாது. அப்போ இது மிக முக்கியமான செய்தி. ரெண்டு பேருக்கும் உள்ள சிச்சுவேஷன் நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்போ மூசா அதாவது அந்த இடத்துல சொல்கிறாரு, அவர்களை விட்டு இவங்க யார், எங்கே, எந்த வழியால் போகிறோம், எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் நான் தங்குகிறதுக்கு அங்கே தான் இப்போ ஒரு வழியே திறக்குது. அவர் ஒன்று நினைக்கல, என்ன நினைக்கல தெரியுமா, எனக்கு முன்னால் எது வழியாகப்படுகிறதோ அது மட்டும்தான் வழியன்று எவன் நம்புகிறானோ அது மட்டும்தான் அவனுக்கு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன இந்த பன்னி அப்தி, என் அடியான் என்னை எப்படி சிந்திக்கிறானோ அது போலவே நான் இருப்பேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன, இனி நம்மளுக்கு உதவி கிடைக்காது அவ்வளோதான்டா, அவ்வளோதான், உனக்கு உதவி கிடைக்காது, நீ அல்லாஹ் அப்படி தான் நினச்சிக்கிறாய், அதனால் அல்லாஹ் உனக்கு அப்படித்தான், அல்லாஹு தாலா எனக்கு உதவுமா அப்படி என்ன செய்யும், அது கிடைக்கும். அதுதான் நான் இந்த தண்ணி அப்தி அப்படி என்று சொல்லி, அதாவது என் அடியான் எப்படி நினைக்கிறான் அப்படித்தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த துவா கேட்டாரா, சுபஹான் அல்லாஹ், எது எங்களது இளைஞர்கள் இந்த மாதிரி இது இந்த மாதிரி உதவியில் செய்ய மாட்டாங்க, ஒரு சாதாரணமாக ஏதாவது செஞ்சுட்டு அந்த பெண்களுடைய உள்ளத்தில் எதை விதைக்க நினைக்கிறார்களோ இதைவிட பெரும் ஒரு சேவிஸை செஞ்சுட்டு மூசாஸில் விதைக்க நினைக்கலை, அல்லாஹ் பொறுப்படுத்தான், அல்லாஹ் என்ன செஞ்சான், பொறுப்படுத்தான். அந்த பெண்களுடைய உள்ளத்தில் ஒரு செய்தி போடப்படுங்க, தந்தை கேட்குறார் வரலாற்றில் வரக்கூடிய செய்தி, நேரத்தோடு வந்திருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். சம்பவத்தை சொல்கிறாங்க, சம்பவத்தை சொன்ன உடனேயே அந்த பெண்மணி மறைமுகமாக தந்தைகிட்ட சொல்கிறா, இஸ்தஜிரு, அவரை கூலிக்கு வேலைக்கு எடுங்க, அவரை கூலிக்கு வேலைக்கு எடுங்கள், இன்ன ஹைர மனிஸ்த ஜர்தல் கவியுல் அமீன். அதே மாதிரியே பாருங்க, எப்படி இன்ன ஹைர மனிஸ்த ஜர்தல் கவியுல் அமீன், நீங்கள் கூலிக்கு எடுப்பவரிலேயே இவர் பலசாலி நம்பிக்கை உள்ளவர், பலசாலி நம்பிக்கை உள்ளவர். அங்க என்ன, ஹஃபீதுன் அமீன், அங்க பொருளாதாரம் பாதுகாக்கணும், ஹிஃபுல் இருக்குது, அடுத்து என்ன இருக்கணும், அமீன். இங்க என்ன, அல் கவியுல் அமீன், பலசாலி நம்பிக்கை உள்ளவர். எதனால் ஏற்பட்டது நம்பிக்கை, ஒரு சம்பவத்தால், ஒரு சம்பவத்தால் ஏற்படுது. சும்மா நம்புங்க நம்புங்கன்னா எப்படி நம்புவாங்க, ஏதாவது ஒரு சோதனை நடந்து நீ நிரூபிச்சிக்கிற உடனே யார் என்று சோதனை வந்தால் ஆள் காணாமல் எதிர்றான், நம்பிக்கையானவெல்லாம் ஆள் காணாமல் எதிர்றான், நம்பி இருந்தவெல்லாம் சோதனை வந்த உடனே இவனை நம்பினமேன லெவலில் இருக்குது, சரியா. ஆனால் சோதனையில் தான் நம்பிக்கையே நிரூபிக்கணும், அது நிரூபித்தாங்க. அன்புள்ள சகோதரர்களே, எப்படி சொன்ன அந்த மாதிரி சொன்ன பின்னால ஒரு தந்தை தன் மகளை எப்படி புரிஞ்சுக்கிறார், ஒழுக்கமான பெண் என்பது ஒரு தந்தை புரிஞ்சிருக்கிறார், அதனால தான் அனுப்புகிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சுபஹான அல்லாஹ் எப்படி சொல்கிறா தெரியுமா, அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம், அந்த பெண்களில் ஒரு பெண், அலஸ்தஹ்யாஇன், வெட்கத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் நடந்து வந்தாள். என்ன வார்த்தை, வெட்கத்தோடு, அல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்கிறான் அந்த பெண்ணுடைய, கூலிக்கு ஆள் அமர்த்துங்க என்று சொன்னதெல்லாம் எந்த கெட்ட நோக்கமும் அங்கே இல்லை, அலஸ்தஹ்யா, அந்த பெண் வெட்கத்தோடு நடந்து வந்தான வார்த்தை அல்லாஹு தஆலா சொல்றான், என் தந்தை நீங்கள் செய்த வேலைக்கு கூலி தர உங்களை அழைக்கிறார், நீங்க வாங்கன்னு சொல்லல, என் தந்தை கூலி தர உங்களை அழைக்கிறார். அப்ப சுபஹான் அல்லாஹ், அதுக்கு பின்னால போறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது, அல்லாஹு தஆலா அங்க வாழ்க்கை, விடுதலை, பாதுகாப்பு, தௌவாக்கான எல்லா விதமான அடிப்படையான தகுதியும் அந்த வீட்டில் அல்லாஹு தஆலா என்ன செய்ய ஏற்படுத்துகிறான். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா விதமான களமும் அங்கு அமைதும், அதே மாதிரி என்ன இடத்துல செய்து இந்த இடத்துல அமைவதை நீங்கள் என்ன செய்வீர்கள் பார்ப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான இடம்.
இந்த இடம் இருக்கிறதே மிக முக்கியமான வார்த்தைகளை நாம் யோசிக்க வேண்டிய இடம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது இது ஒரு இது சங்கையை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இன்னொன்று பாருங்க, ஃபிர்அவுன் போறாரு மூசா அலை இஸ்லாம். அப்படி போன நேரத்தில் ஃபிர்அவுன் ஒரு கேள்வி கேட்டான். இதான் சங்கை. மூசா அலை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று என்ன படிக்கிறோம், எப்பையும் எங்களது கண்ணியமும் கௌரவமும் இன்னொருத்தர் மீது அடந்தேற நிலைமைக்கும் தன்னை பெருமையாக காட்டுறதுக்கும் வரக்கூடாது. இப்போ மூசா அலை இஸ்லாம் வந்திருக்கிறார், நபிப்பட்டம் கிடைச்சி வந்திருக்கிறார், நபித்துவம் கிடைச்சி வந்திருக்கிறார். ஃபிர்அவுன் சுட்டி காட்டுறான், ஒரு பாத்திலானவன் இந்த வேலை செய்வான். எப்படி சொல்றான், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலித, பிச்சை போட்டு வளர்க்கலையான்னு கேட்கிறான். அதான் அது. அப்போ அதுக்கடுத்து என்ன, எங்கள்கிட்ட தான் நீ வாழ்ந்தாய், பின்னர் வ ஃபஅல்த ஃபஅலத கல்லதி ஃபஅல்த வ அன்த மினல் காஃபிரி, கொலை செஞ்சுட்டு போனாயே, இப்போ என்ன பிரச்சாரம், அதான் கேள்வி எப்படி இருக்கும், இப்போ என்ன பிரச்சாரம், தவா செஞ்சது கொலை, இப்போ வந்திருக்கிறது உடனே நம்ம என்ன செய்ய ட்ரை பண்ணுவோம், முதல் வேலை கொலைண்டா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் அது என்ன கொலை தெரியுமா அப்படின்னு கொலையை நியாயப்படுத்தி விட்டுருவோம். அதான் நம்ம கௌரவத்தை பாதுகாக்கிற முறையை நினைச்சு வச்சுக்கிறோம். சரியா, அப்படி பாதுகாத்தா தான் நம்ம கௌரவமா செய்யலாம் அப்படின்னு மூசா செஞ்சு கால ஃபஅல் துஹா சுபஹானல்லாஹ், கால ஃபஅல் துஹா நான் செய்தேன். இதன் அப்ப எல்லாம் வழிதவறியவனாக விளக்கம் இல்லாதவனாக மார்க்கம் தெரியாதவனாக நான் இருந்தேன் என்று மூசா சொன்னாரு. ஞானத்தை தந்தான், என்னை அடிமையா வச்சதுனால நடந்தது, அடிமையாக வைத்ததுனால நடந்தது, அதெல்லாம் என்ன செய்யலது கிடைக்கவில்லை, ஆனால் நான் செய்தேன் என்ற மூசா அலைஹிஸ் செய்யல. பாருங்க யூசுப் அலைஹிஸ் ஸலாம் அல் ஆன ஹஸ் ஹஸல் ஹக், இப்போதான் உண்மை வெளிப்பட்டது அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் யூசுப் என்ன சொன்னாரு, வமா உபர்ரி நஃப்ஸி, என்னை நான் தூய்மைப்படுத்த மாட்டேன், இன்ன நஃப்ஸல அம்மாரதும் பிஸு, உள்ளம் எப்பொழுதும் கெட்ட விஷயங்களை ஏவும். அந்த இடத்துல என்ன, வமா கால ஃபஅல் துஹா இதன் வஅன மினத் தாலி, நான் செய்தேன். அப்படி என்றால் ஏற்றுக்கொள்கின்ற தன்மை கௌரவத்துக்கு எதிரானது அல்ல, அது மரியாதைக்கு எதிரானது அல்ல. ஆனால் ஒரு விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், டெய்லி தவறு செய்யறது டெய்லி ஏற்றுக்கொள்றது அல்ல. நான் உன் பிழைன்னு வந்தால் ஏற்றுக்கொண்டு வேண்டும், இது டெய்லி நடக்கக்கூடாது. விளங்கிட்டா, ஏதோ மிஸ்டேக் நடக்குது அதனால தவறு ஏற்றுக்கொள்ள வேலை, உடனே நான் சொன்னோன்னு ஏற்றுக்கொள்வேன் லெவல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாவோட இருக்கலாம், மக்களோட சமாதானம் செய்ய வராது, அது சரி வரக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். மூசா அலை இஸ்லாம் பேசிய முறை, மூசா அலை இஸ்லாம் நடந்து கொண்ட முறை, மூசா அலை இஸ்லாம் வளர்க்கப்பட்ட இதெல்லாம் ஒப்பிட்டீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு அதுவும் வளர்க்கப்பட்ட இடத்திலே பொதுவாக நமக்குரிய நிலைமை வேறவாக இருக்கு. இருந்தாலும் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த கௌரவத்தை பாதுகாத்தது, கண்ணியமாக நடந்து கொண்டது. எப்படி வேற ஊரில் யூசுப் அலை இஸ்லாம் கண்ணியமாகவும் கௌரவமாக நடந்து கொண்டார்களோ அது போல அங்கே நடந்து கொண்டது இருக்குது. இதெல்லாம் சூரா யூசுஃபுடைய வரலாறு என்பது எங்களுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய செய்தி. சங்கை, கௌரவமான வாழ்க்கை, ஆனால் மூன்று விஷயங்களோடு சேர்த்து, ஒன்று அந்த கௌரவமான வாழ்வு எங்களுக்கு பெருமை அடிக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை மட்டம் தட்டுற இடத்துக்கு கொண்டு போகாது, போகக்கூடாது. அதான் பழிவாங்க கிடைச்சா பழிவாங்கிற குணம் அதில் என்ன செய்யாது, வராது என்பது இவர்கள் எல்லாருடைய வரலாறு. நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், எல்லோருடைய வரலாறிலும் நம்ம பார்க்கிறோம். உண்டு. இரண்டாவது என்ன செய்தி, சங்கை என்பது எதை உணர்த்தாது, நம்ம தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வராது. அதை நான் சொல்ல விட்டுட்டு மூசா அந்த வரலாறுல, இப்போ மூசா சார் கொலை செஞ்சுக்கிறாரு, கொலை செஞ்சது அல்லாட்ட சொல்கிறார், சுபஹானல்லாஹ் தான் விற்கும், நீங்கள் போய் ஃபிர்அவுன அலைங்க இஸ்லாத்துக்குன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். உடனே மூசா இஸ்லாத்துக்கு வந்த யோசனை என்ன தெரியுமா, அதே பிரச்சனை, என்ன தகுதி, அதை சொல்கிறார் அல்லாட்ட, யா அல்லாஹ் வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு அய்யக்துலூன், நான் ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அந்த ஊரில் இருந்து கொன்றுவாங்களோன்னு பயப்படுறேன்டா. வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு அய்யக்துலூன், என்னை கொன்று விடுவார்களோன்னு நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் தான் சொன்னா லா தகாஃபா இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, சுபஹானல்லாஹ், நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்கள் இருவரோடும் இருப்பேன், அஸ்மஉ வ அரா, பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும். ஃபஇன்னக பிஅயுனினா, நீங்கள் என் கண் பார்வையில் நீங்கள் இருக்கிறீர்கள் மூசாவே,
அப்படின்னு. அப்பதான் கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி அப்படின்னு யஃப்கஹு கௌலி என்ற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி என்ன செஞ்சாரு போனார் இடத்த பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பின்னால போய் சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா, நீ அல்லாஹு தஆலா தான் அதாவது ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறான். ஆனா அங்க போன மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வே அனுப்பிட்டேன், இப்ப நம்ம பாவத்தை ஏத்துக்கல தேவையில்லை போல நினைக்கல, கால ஃபஅல்துஹா நான் செய்தேன். இந்த அதாவது தாழ்வு மனப்பான்மை, அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட முறையிட்டாரு? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்தில் குறைய மனப்படாமல் இருக்கக்கூடாது. என்ன குறை, எதை யார்கிட்ட முறைப்படணும்? அல்லாஹ்விடத்தில் தான். ஆனா மற்றவர்களிடத்தில் வாழுகிற நேரத்தில் இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது எங்களுக்கு இதால வரக்கூடாது. ஏற்றுக்கொள்ற தன்மை என்ன செய்யணும் இருக்கிறோம், இதை ஒப்பீடு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது அந்த சங்கையோடு சேர்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள். அதாவது மிக மூன்றாவது என்னன்னு சொன்னால், நம்ம தகுதியான விஷயத்துக்கு என்ன செஞ்சுக்கணும், யாருமே இல்லையா நாம முன்னுக்கு போறதுக்கு எந்த வகையில் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பயப்படக்கூடாது. இதுவும் சங்கையோடும் கௌரவத்தோடும் கராமத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குது, 9 மணி ஆயிட்டா, போயிட்டே இது போலதான் சரி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது சூரா யூசுப் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்பை பல இடங்களில் சொல்லிக்கிறாங்க. ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், காலித் இப்னு வலீத், அதாவது இந்த இந்த கராமத்தோடு சம்பந்தப்பட்ட சங்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு யுத்தம் சஹி முஸ்லீமில் வருது, யுத்தம் முடிஞ்சது. முடிஞ்சிட்டுன்னா அப்போ யுத்த காலத்தில் ஒரு சட்டம் இருக்குது, யாரோடு யுத்தம் நடக்கிற ஒருவர் தனியாக ஒருத்தரை கவர் பண்ணாருண்டா, யுத்தம் நடக்கிற நேரத்தில் எதிரி ஒன்று தனியாக கவர் பண்ணுறாரு, யாரும் பங்கு இல்லை. அப்படின்னா அவர்கிட்டிருந்து ஏதாவது கனிமத்தை கிடைச்சா முழுமை யாருக்கு சொந்தம்? அவருக்கு மட்டும்தான் சொந்தம். எடுத்துட்டார் காலித் இப்னு வலீத் தலைவதி. காலித் இப்னு வலீத் பார்க்குறாரு, இது கொஞ்சம் கூட, இது கொஞ்சம் கூட, தனியவரால் அப்படி செஞ்சிட்டாரு, இது கொஞ்சம் கூட, அதனால முழுசா கொடுக்கல. இவர் கோவம் வந்துட்டு, நான் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லுவேன், இதுக்கு முடிவு காணுவேன் அப்படின்ட்டு நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்த இடத்துல ரசூல் அங்கிட்ட சொல்லிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே ரசூல்லா காலித் இப்னு வலீதை கூப்பிட்டான். அழைத்து கேட்டார்கள், காலிதே ஃபமா மனக அன் துஅதிஹி ஸலபஹு, ஸலபன்றது இந்த ஸலபை கொடுக்கறது உங்களுக்கு தடுத்தது எது அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், இஸ்தக்ஸர் தொகு யா ரசூலுல்லாஹ், நிறைய இருந்தாலும் தூதரே நிறைய கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னா, அத்திஹி யாலி யா காலித், கொடுத்துருங்க காலிதேனா, அதாவது ஹக்கு கொடுத்துருங்கன்னா. இப்போ காலித் மொழி எடுத்து அதை கொடுக்குறாரு, சும்மா போக வேண்டியதானே போகல. அவர் போகிற வழியில் காலித் மொழி இதை தனியாக பிடிச்சாரு, பிடிச்சி எப்படி போட்டனா சரியா முடிச்சுடா என்றார் காலித் மொழி. அந்த வார்த்தை வரல, அந்த கருத்தை நான் சொல்கிறேன் சரியா, எது அதாவது எப்படி நான் சொன்ன மாதிரி செஞ்சனான்னு கேட்டார், நான் சொன்ன மாதிரி நான் செஞ்சனான்னு கேட்டார். இது வரக்கூடாது, இது இது வந்து கராமத், நம்ம வெற்றி அடைஞ்சிடும். வெற்றி அடைஞ்சா இதா ஜா அனஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரைத அன்னாஸ் யதுகுலுன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கானா, இது ஒரு முஃமின் அப்படி தான் இருக்கணும். வெற்றி அடைஞ்சோடனே அவன்கிட்ட எப்படி தெரியுந்தானே நான் யாரு அப்படின்னு என்ன செய்யறது பேசு. இதை வந்து அவர் சொல்லிட்டார், ரசூல்லாங்க அதை பார்த்துருக்கிறான், தொடுத்த எனக்கு பார்த்துருக்கான். இங்கிருந்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துஅதிஹி யா காலி, கொடுக்க வேண்டாம்ன்றாங்க ரசூல்லாங்க, அதை கொடுக்க வேண்டாம் காலிதே சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கும் எனது தளபதிகளுக்கும் என்ன உதாரணம் தெரியுமா அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு பாருங்க சுபஹானல்லாஹ், ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலித் இப்னு வலீதுடைய குற்றம் என்று ரசூல் அங்கே தெரிஞ்சு அதை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் காலித் இப்னு வலீத் அவருடைய உள்ளத்தின் ஒரு தரம் என்ன செய்யலை, இறங்கலை, ஒரு தரமும் இறங்கலை. அதை சொல்ல லா துஅதிஹியா காலித், கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் யார் தெரியுமா, ஒருவர் ஒரு ஆட்டிடையன் ஒட்டகத்தை ஆடுகளை மாடுகள் எல்லாம் மேய்ச்சி 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 வந்து அதை பாதுகாத்து கொண்டு வந்து தண்ணி குடிப்பதற்கு அவனும் குடிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டுக்கு அவன் என்ன செய்கிறான், இதில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஓடையில் விடுறான். அதுகள் குடிக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் கலங்கப்படுத்தி எல்லாம் முடிச்சிடும் சரியா. ஆனால் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தது யார், இந்த இடையன் தான். சொல்லிட்டு ரசூலா சொன்னாங்க, இதுதான் எனக்கும் எனது தளபதிகளுக்கும் உங்களுக்கு உதாரணம். ஏன் உங்களுக்கு அதனுடைய சுத்தம் தேவை, என் தளபதிகளுக்கு அல்லது அசுத்தம் தேவை அப்படியான்னு கேட்டான். இப்போ அசுத்த தண்ணி தான் இப்போ அவங்க குடிக்கணும், இது முடிச்சா என் தளபதிகள் அவங்க அசுத்தத்தை குடிச்சுக்கணும், அவங்க பிழையுட்டா பாய்வீங்க, ஆனால் வார நேரத்தை நல்லா அனுபவிப்பீங்க அப்படியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த விஷயம் தெரியுமா, எதை எதை
எப்படி எப்படி நம்ம நமது சங்கை என்றது நம்ம வெற்றி பெற்றோம் என்பதை எங்களை பெருமிதமாக்கி பெருமை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. ஏத்ரா எப்படி சொல்லணும், ஒரு மூமின் எப்படி சொல்லணும் தெரியுமா, நல்லவன் நான் என்னோட ஹக்கு எடுக்கிறதுக்கு தான் நான் இப்படி நடந்து கொண்டேன், வேற மாதிரி எதுவும் எனக்கு உங்களோட இல்லை, இதுதான் இதுதான். ஆனால் அப்படி சொல்கிறவங்க இருக்கிறா சொல்லிட்டு அங்கே போய் கொடுத்தா பார்த்தீங்களா, மற்றவன்ட்டு காலித் வாலித்த சொல்கிறது இல்லை, வேற யார்ட்டு அவர்கிட்ட பணிவாக நடந்துக்கிறேன், நான் என்ன ஹக்கு எடுக்க தான் நடந்து ஒன்று நினச்சிருவேன், அங்கே போய் அம்மா மோதினா இப்படி தான் வெற்றி தான் மற்றவன் சொன்னாலும் இல்லை தான் சரியா. யார்கிட்ட இவருக்கு கூட அல்லாவுக்கு முன்னால் யாருந்தான் நீ என்ன ஹக்கை தந்தால் அவர் சிறந்த ஒரு நபர், அவர் ஒரு சிறந்த ஒரு நபர். இது இது வந்து எங்களது கராமத் எல்லை கடக்கக்கூடாது என்ற பகுதி என்ன செய்து இது சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சூரா யூசுஃபுடைய சூராவை ஓதுகிற நேரத்தில், சூரா யூசுஃபாவை ஓதுகிற நேரத்தில், கசஸ் மூசா வரலாறு ஓதுகிற நேரத்தில் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த செய்தியுடைய அதாவது பதிவு எங்களோட உள்ளத்தில் எதை தருகிறேன் நினைத்து பாருங்கள். அதுக்கு எதெல்லாம் எங்களை பாதிக்குமோ லைஃப்பில், அது அந்த விஷயத்தில் எதெல்லாம் எங்களை பாதிக்குமோ அவைகளில் இருந்து விடுதலை பெறவும் தூரமாகவும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா சங்கையாக வாழ நினைக்கின்றவருக்கு சங்கை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யுசப்பிர சப்பரஹுல்லாஹ் வமை யஸ்தஃபிஃப் யுஃபஹுல்லாஹ், யார் பொறுமையாக வாழணும் என்பதற்காக போராடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு பொறுமை கொடுப்பான், யார் பேணுதலான வாழ்க்கைக்காக முயற்சிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பேணுதலை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லதொரு வாழ்வை அல்லாஹு தஆலா இந்த வரலாறுகள் மூலம் எங்களுக்கு ஏற்படுத்துவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹ லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.